முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 74வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னையில் மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பொது வாழ்வில் துணிந்து பணி செய்ய வேண்டும் என்பதை நிரூபித்த பெண் ஆளுமை ஜெயலலிதாவின் பிறந்த தினமான இன்று அவரது நினைவை போற்றுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை செல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். பெண்கள் என்றாலே பணிந்துதான் பணியாற்ற வேண்டும் என்ற நிலையை மாற்றி துணிந்தும் பணியாற்ற முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த உலகிற்கு உணர்த்தியவர். பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தவர். கொள்கையில் எவ்வளவுதான் மாறுபாடு இருந்தாலும் ஒரு துணிச்சலான பெண்கள் அரசியலில் நிலை நின்று சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், திரையுலகில் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி மக்கள் மனதில் என்றும் நிறைந்திருக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நினைவு கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலர் மகேசன், காசிராசன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.